ஈஸியாக கம்ப்ரஸர் இல்லாமல் ஸ்ப்ரே பெயிண்ட் செய்வது எப்படி? வீட்டில் உள்ள எம்எஸ் சீட்டால் தயாரிக்கப்பட்ட ரேக், பீரோ, டேபிள் முதலியவைகள் பல வருடங்கள் ஆகும்போது பெயிண்ட் மங்கிவிடுகிறது. அதை போலவே கதவு, ஜன்னல் கதவு, சுவர் போன்றவைகள் சூரிய ஒளியாலும் அதிக நாள்கள் ஆனாலும் அதனுடைய நிறம் மற்றும் தரம் இழந்து விடுகிறது. இப்பொழுது நீங்களே 5 நிமிடத்தில் ஒரு ரேக் அல்லது கதவு அல்லது ஜன்னல் போன்றவைகளை ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து புதுப்பித்து பழகிக்கொள்ள செயல்முறையை பார்க்கலாம். இதற்கு எந்த முன் அனுபவமும் தேவையில்லை. இதை ஒரு தொழிலாகவும் செய்யலாம் அல்லது டைம் பாஸ் ஆகவும் செய்யலாம். நீங்கள் இன்னும் சுகந்த் வேலுமணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். பெயிண்ட் அடிக்கும் பொருளை சுத்தம் செய்து தயாராக வைத்துக்கொண்டு பெயிண்ட் மற்றும் தின்னர் கலக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த மிஷினானது பைலட் பவர் ஸ்ப்ரே பெயிண்டிங் கன் என விற்கப்படுகிறது. இது எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் மூலம் இயங்குகிறது. இதற்கு கம்ப்ரஸர் தேவையில்லை. இதில் ஒரு பெயிண்ட் சேமித்து வைத்திருக்கும் குடுவை உள்ளது. இதன் உள்ளே ஃபில்டர் மற்றும் பெயிண்ட் மேலே கொண்டு வரும் பைப் உள்ளது. பின்புறம் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் உள்ளது. மேக்னட் மூலம் இயங்கும் பிஸ்டன் மற்றும் நாசில் பொருத்தப்பட்டுள்ளது. கைப்பிடியில் லிவர் சுவிட்சும் முன்புறம் நாசிலும் உள்ளது. பெயிண்ட் கன்னின் லிவர் சுவிட்ச் அழுத்தும்போது எலக்ட்ரிக்கல் சப்ளை மூலம் ஸ்ப்ரே சிஸ்டம் பிஸ்டனை முன்னும் பின்னுமாக நகர்த்துகிறது. அப்போது குடுவையிலிருந்து பெயிண்ட் உறிஞ்சுகிறது. மேலும் பெயிண்ட்டை அழுத்தும்போது அது நாசில் வழியாக ஸ்ப்ரேவாக வெளிவருகிறது. அதை பெயிண்ட் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் காண்பித்தால் பெயிண்ட் ஒட்டிக்கொள்கிறது. இதற்கு நான் டியூலக்ஸ் பெயிண்ட் உபயோகித்தேன். நீங்களும் அதை போலவே ஏதேனும் ஒரு எனாமல் பெயிண்ட் தேவையான கலரில் 4:1 என்ற விகிதத்தில் பெயிண்ட் மற்றும் தின்னர் கலந்து குடுவையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த கலவையை நன்றாக குடுவையில் கலக்க வேண்டும். பிறகு குடுவையை மெஷினோடு பொருத்திவிட வேண்டும். ஸ்ப்ரே மிஷினுக்கு பவர் சப்ளை கொடுத்து ஸ்டார்ட் செய்து பார்த்தால் ஸ்ப்ரே நன்றாக தொடங்கி பெயிண்ட் முடியும் வரை நன்றாக அடிக்கும். 3.75 அடி உயரம், 6 அடி அகலம் உள்ள பரப்பளவு 5 நிமிடத்தில் பெயிண்ட் அழகாக அடிக்கலாம். 1 லிட்டர் பெயிண்ட் கொண்டு இந்த 3.75 அடி உயரமும் 6 அடி அகலத்துடன் பரப்பளவு கொண்டுள்ள 2 எண்ணிக்கை ரேக்குகளை முன்புறமும் பின்புறமும் 1 கோட் அடித்துவிட்டு 2வது கோட் பெயிண்ட் முன்புறம் மட்டும் அடிப்பதற்கு பயன்பட்டது.